பார்க்க போறோம்னா சாட்டர்டே விலாக். இந்த வாரம் சாட்டர்டேல நாங்க என்ன பண்றோம்னு தான் பார்க்க போறோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து வறுத்தரைச்ச சாம்பார் ப்ரிப்பேர் பண்றதுக்காக எல்லாம் வறுத்தரைச்சி சாம்பாரையும் கூட்டி வச்சிருந்தேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சிருந்தேன். இது லாஸ்டா தாளிச்சு கொட்டுறதுக்காக கடுகு சீரகம் கருவேப்பிள்ளை பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். இதான் எங்களோட லஞ்ச் மெனு. பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தால், பொட்டேட்டோ ஃப்ரை, ஒயிட் ரைஸ், தொக்கு கொஞ்சம் இருந்துச்சு. இதோட சைட் டிஷ்ஷாக வந்து கொஞ்சம் வத்தல் அப்பளமும் பொறிச்சு வச்சுருந்தேன். மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிராசரி ஷாப்பிங் பண்ணுற வேலை இருந்துச்சு. காஸ்கோ போயிட்டோம். இந்த காஸ்கோங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து யூஎஸில் இருக்க என்டையர் யூஎஸ் ஃபுல்லாக இருக்க ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்புன்னு சொல்லலாம். காஸ்கோங்கிறது ஃபுல் யூஎஸ்லேயும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வாங்குவாங்க. நாங்கள் மோஸ்ட்டாக என்ன வாங்குவோன்னா பால், தண்ணி, முட்டை இதெல்லாம் தான் மெயினாக இங்கே வாங்குவோம். இப்போ கிறிஸ்மஸ் சீசனுங்கிறதுனால யூஎஸில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் திங்ஸ் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட் பண்ணுவாங்க இங்கே. அதனால் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருப்பாங்க. நான் இதோட சும்மா ஓவர்வியூ மட்டும் இந்த கடையை காமிக்கிறேன். இது பெரிய கடை, இதனால் பார்ட் பார்ட்டாக எடுக்க முடியாது. அதனால் ஓவர்வியூ மட்டும் காமிக்கிறேன். நமக்கு சாட்டர்டே சண்டேனாவே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். நாங்கள் அந்த செக்ஷனை பார்க்காம எப்பயுமே வரமாட்டோம். அதனால் சும்மாவது பார்க்குறதுக்காக வந்தோம். மெயினாக நாங்கள் வந்து காஸ்கோவில் மீட் வாங்க மாட்டோம், ஃபிஷ் மட்டும் வாங்குவோம். ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் ப்ரான் செய்யலான்றதுக்காக காஸ்கோ வந்து வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரானை தவிர்த்து மித்தது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் ப்ரானும் கடைசியாக வாங்கிட்டு தான் போனோம். பசங்க வந்து ப்ரான் கேட்டதுனால காஸ்கோவில் மெயினாக ப்ரான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக அது அங்கே தான் வாங்குவோம் பல்காக. ஸோ அதை வாங்குறதுக்காக எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சாட்டர்டே சண்டேனாவே மோஸ்ட்டாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த ஃபிஷ் தான் நாங்கள் மோஸ்ட்டாக எப்போயுமே காஸ்கோவில் வாங்குவோம், நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்காக இந்த பில்லட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நடுவில் முள்ளெல்லாம் இல்லாமல் அதை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுற மாதிரி. மீட் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த பீஃப் போர்க்கெலாம் இங்கே இருக்கவங்க பயங்கரமாக சாப்பிடுவாங்க. இதெல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான், பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளை மாதிரி இந்தியாவில் இருக்கவங்க இங்கே யூஎஸ்க்கு வர முடியாத சுச்சுவேஷனில் இதெல்லாம் இப்படி தான் இருக்குங்கிறதுக்காக இந்த கடையை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த செக்ஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா மீட்லாம் கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு வகையான பீஃப் போர்க் தான். அது மாதிரி இந்த ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா மீட்டை கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த சைடு. இது ஆல்ரெடி நான் காஸ்கோவில் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான மீட் வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும். அடுத்து நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா குக்கீஸ் செக்ஷன்ஸு. யூஸ்வலாகவே காஸ்கோவில் நிறையா குக்கீஸ் வெரைட்டிஸ் இருக்கும். அதுவும் இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் சொல்லவே வேணாம், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சாக்லேட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்து ப்ரெட் பண்ணுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன்ஸ் இருக்கும். க்ரொசான்ட்டு, இந்த பர்கர் பன்னு, வீட் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு, மல்டிகிரெயின் ப்ரெட்டுன்னு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கவங்க நிறைய ப்ரெட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே நிறையா ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, குக்கும்பர்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு செக்ஷன்ஸு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஷ்ரிம்பை விட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் குக் பண்ணி லெமன்லாம் கட் பண்ணி குறிப்பிட்ட டேட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாலட் கிட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. காஸ்கோங்கிறது ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கடை, இதெல்லாம் சுற்றி பார்த்தாவே ஒரு குட்டி வாக் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒயின், கோக், சோடா இதுக்குன்னே ஒரு பெரிய செக்ஷன்ஸ் இருக்குது. யூஎஸ் மட்டும் இல்லாமல் காஸ்கோ ஈவன் கேனடாவில் கூட இருக்குது. இதெல்லாம் மில்க் ப்ரொடியூசர்ஸான ரூமு. ஹோல் மில்க், ஏ டூ மில்க், லோ ஃபேட் மில்க்கு, ஆர்கானிக் எக்ஸ், ஒயிட் எக்ஸுன்னு இந்த மாதிரி முட்டைக்கும் பாலுக்கும் தனியாக வச்சுருப்பாங்க. தென் லாண்ட்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு செக்ஷன்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வாட்டர்லாம் வந்து இந்த மாதிரி கேஸ் தான் வச்சுருப்பாங்க. 40 பாட்டில் இருக்கும் ஒரு கேஸில். நாங்கள் வீக்லி 3 to 4 cases வாங்கிப்போம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா டயப்பர்ஸ் செக்ஷன்ஸு, டயப்பர்ஸ், நாப்கின்ஸ், பேட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி. இவ்வளோ பெரிய கடை சுற்றிட்டு வரவங்களால நம்ம டயர்டாகிடுவோம், பசிச்சிடும் இல்லையா? ஸோ அதுக்காகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஸா, ஹாட் டாக்ஸ், ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி சோடா ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவாங்க. வேணும்னா வாங்கி அங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்டு வரலாம். இதாங்க நாங்கள் இன்றைக்கி வந்தோம். ஆக்சுவலாக ஷ்ரிம்ப் வாங்க தான் வந்தோம். அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஆப்பிள், ஆரஞ்சும் வாங்கிட்டு போயிடலாம்னு அதுவும் வாங்கியாச்சு, பில் போட்டாச்சு. அடுத்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா ஸ்டார் பஜாருங்கிற ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது அந்த காஸ்கோலேருந்து ஒரு 10 minutes தான் டிரைவு. மோஸ்ட்லி நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ்லேயே வந்து வெஜிடபிள்ஸ் கிராசரிஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். மண்டே டு ஃப்ரைடே இருக்க வீக் டேஸில் நாங்கள் வந்து கிராசரி ஷாப்பிங் பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக வீக்கெண்ட்லேயே வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம், ஃப்ரூட்ஸோ, வெஜ்ஜஸோ, கிராசரிஸ் இது எல்லாமே. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை ஐட்டம்ஸ், அந்த ஆயுர்வேதிக் ஆயில்ஸு இந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. பார்க்க சின்ன கடையாக தான் இருக்கும், பட் வந்து எல்லா திங்ஸும் இருக்கும். ஒன்று ஒன்றும் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் அதை பார்த்தாக்க நம்ம இங்கே ஒரு திங்ஸும் வாங்க முடியாது. இந்த விக்ஸ், அயோடெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா $5 கிட்ட
$5 வந்து 400 ரூபாய் 420 ரூபாய் வரும். பட் அதை பார்த்தா ஒன்றும் வாங்க முடியாது. கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இப்போ வந்து வந்து பசங்க வந்து கப் கேக் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் அவனில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பீஸாவும் கேட்டதுனால நைட்டு டின்னருக்கு பீஸா பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். மாவு பிசைஞ்சு ஊரட்டுன்னு வந்தோடனே அதோட டாப்பிங்ஸ் சீஸ்லாம் போட்டு அவனில் வச்சு 15 மினிட்ஸில் ரெடி ஆச்சு. பசங்களுக்கும் டின்னர் கொடுத்துட்டேன். பீஸா ரெசிபி வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கப் கேக் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்படி தான் இந்த வாரம் சாட்டர்டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.